Hello viewers, I am Aitli. In the 12th max applications of differential calculus exercise 7.8 order, first sum in the video la paakalam question paarenga. Find two positive numbers whose sum is 12 and the product is maximum appdin koduthirukanga. Find two positive numbers whose sum is 12 appdina let the two numbers be x and y. அப்படின்னா சம் இஸ் 12னா என்னது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 12 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட்டை நான் பீன் எடுத்துக்கிறேன், ப்ராடக்ட் இஸ் நான் எக்ஸ் இன்டு ஒய், இது வந்து மேக்ஸிமமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் அப்படின்ற வேர்டு வந்தாலே நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோன்றது நமக்கு தெரியுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அதனால் இது என்ன பண்ணணும்னா எக்ஸ் மட்டும்தான் இருக்கணுன்றதுனால நான் ஒய் இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் எக்ஸ்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ இது எக்ஸ் இன்டு 12 மைனஸ் எக்ஸ் ஆகிடும். டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே எக்ஸாக மாற்றிட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 12x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா 12 ஆகிடும், மைனஸ் 2x ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வந்துடும். இப்போது ஃபஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் ஈக்குவல் டு 0னா 12 minus 2x is equal to 0, 2x is equal to 12, x is equal to 6. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வந்துருச்சுன்னா 6 வந்துருச்சு. எக்ஸோட வேல்யூ 6 வந்திருக்கு. ஒய்யோட வேல்யூ என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 12 மைனஸ் 6 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய்யும் நம்மளுக்கு 6 வருது. ஸோ எக்ஸோட வேல்யூ 6, ஒய்யோட வேல்யூவும் 6 வந்துருச்சு. ஆனால் இது வந்து மேக்ஸிமமாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இதை செகண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும். ஸோ d dash double dash p by or d square dp square by d square x. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2x வரும், 2 மட்டும் வரும். ஏன்னா இங்கே வந்து 12 வந்து 1 இல்லையா, இதான் டிஃப்ரென்ஷியேஷன். 12 வந்து 0, 2x வந்து மைனஸ் 2. ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா மைனஸ் 2 வருது. மைனஸ்னு வந்துட்டாலே இது என்னது, நெகட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ் நெகட்டிவ் வந்தால் இது வந்து மேக்ஸிமம். ஸோ திஸ் இஸ் மேக்ஸிமம் ஆட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 நம்பர்ஸுமே 6 இருந்துச்சுன்னா இது நம்மளுக்கு மேக்ஸிமமாக வரும் அப்படின்றத சொல்லிடலாம். செகண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் தான் தெரியும் நம்மளுக்கு மேக்ஸிமமாக மினிமமான்றது. ஸோ செகண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் நெகட்டிவ்னா மேக்ஸிமம், பாசிட்டிவ்னா மினிமம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.